அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் சார்பாக நிகழக்கூடிய திங்கள் வட்டம் நிகழ்வு. இன்றைய நிகழ்வு முழுவதுமாக ஆய்வு மாணவர்களை மையமாக கொண்டு அமைய இருக்கிறது. இளநிலை தமிழ்துறை பேராசிரியர்கள், முதுநிலை தமிழ்துறை பேராசிரியர்கள் இணைந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக, அது முதல் நிகழ்வாக மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இது அமைகின்றது. நாம் அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் சா மணிகண்டன் அவர்கள் இன்று பண்பாட்டு நிலையியல் அடிப்படையில் சங்ககால ஆறுகள் எனும் தலைப்பிலே ஆய்வுரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பு நிலையியல் நோக்கில் சங்ககால ஆறுகளும் மலைகளும் என்பதாகும். எனவே அந்த ஆய்வின் அந்த முனைவர் பட்ட ஆய்விலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு இன்றைய ஆய்வுரைக்கு அவர் களமிறங்கி இருக்கின்றார். இந்த ஆய்வு புதிதான கோணத்தில் இருக்கிறதா, இதில் சிக்கல்கள் இருக்கிறதா, இதில் தவறுகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய சான்றோர்கள் சுட்டி காட்ட வேண்டும் என்ற நோக்கிலே அவர் இந்த தலைப்பினை தேர்ந்திருக்கின்றார். மணிகண்டன் வாசிப்பாளர், பல நூல்களை வாசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாணவர். அதனால் அவருடைய ஆய்வும் கூட நிலையியல் சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. நிலையியல் சார்ந்து தமிழ் சூழலில் பல நூல்கள் வந்து இருக்கின்றன. இருப்பினும் கூட இன்னும் இலக்கியத்தை சார்ந்து யாரும் பண்பாட்டு நிலவியல் நோக்கி சரியாக ஆய்வு செய்யவில்லை என்பதாகவே அவருடைய கருத்து இருக்கிறது. எனவே அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு சார்ந்து மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய தலைப்பினை தேர்ந்து இன்று பேச அவர் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல ஆந்திரா குப்பம் திராவிட பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவி காமாட்சி காயத்ரி அவர்கள் நம்மோடு இன்று ஆய்வுரை நிகழ்த்த அவர் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தலைப்பு தொல்காப்பியரினுடைய மெய்ப்பாட்டியலும் பரதரின் ரசக்கோட்பாடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பு இந்திய கவிதையியல் நோக்கில் சங்க செவ்வியல் இலக்கியங்கள். நான் கூட அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன், உங்களுடைய ஆய்வு தலைப்பில் இருந்து ஏதாவது சிறு பகுதி எடுத்துக்கொண்டு ஆய்வினுடைய கருதுகோள் சிக்கல்களை அமைத்துக் கொண்டு நீங்கள் பேசுங்கள் என்று. அவர் இந்த கவிதையியல் நோக்கு என்பதற்காக இந்த தலைப்பினை தேர்ந்திருக்கின்றார். தொல்காப்பியரும் பரதரும் எப்படி வேறுபடுகிறார்கள் மெய்ப்பாட்டியலில் என்பதாக அமைத்துக் கொண்டு தன்னுடைய ஆய்வுரை நிகழ்த்த இருப்பதாக, தன் ஆய்வு முனைவர் பட்ட ஆய்வினை ஒட்டியே இந்த தலைப்பு அமைந்திருப்பதாக அவர் கருதியதால் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு பேச அவர் இணைந்திருக்கின்றார். அவர் விருதுநகரை சார்ந்தவர். இந்த மண்ணிலிருந்து ஆந்திரா சென்று தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை நிகழ்த்தி கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி தருகிறது. பெண்கள் என்றாலே ஒரு குறிப்பிட்ட களத்திற்குள் வேலை செய்ய வேண்டும், பிற மாநிலங்களுக்கு செல்வது என்பது பெரிய சவால் தான். அந்த சவாலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆய்வினை நிகழ்த்தி வருகின்றார்கள். நான் அவரோடு உரையாடிய பொழுதை கவனித்தேன். அவர் தன்னுடைய ஆய்விலும் பேச இருக்கின்ற தலைப்பிலும் ரொம்ப மிகவும் நுண்மையாக இருப்பதை நான் கவனித்தேன். சரி, இவர் பேச இருக்கக்கூடிய தலைப்பை சார்ந்து இவருடைய தன்மை சிறப்பாகவே இருப்பதாக நான் உணர்ந்தேன். காமாட்சி காயத்ரி அவர்கள் நம் அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்றார்கள். நல்ல ஆய்வு மாணவியாக அவருடைய பேச்சிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். எனவே இன்று வருகின்றிருக்கக்கூடிய முனைவர் பட்ட ஆய்வு மாணவி காமாட்சி காயத்ரி அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இரண்டு தலைப்புகளுமே சங்ககாலம் சார்ந்ததாக இருக்கிறது. முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் இருப்பின் சான்றோர்கள், ஆய்வு சார்ந்த சான்றோர்கள், தமிழ்துறை சான்றோர்கள், பிற ஆர்வலர்கள் இந்த அவையிலே இருக்கின்றீர்கள். இந்த மாணவர்கள் நிகழ்த்த போகக்கூடிய உரையில் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கலாம். ஆய்வினுடைய நோக்கம், சிக்கல், தேவைகள் வேறு மாதிரியாக கூட இருக்க வாய்ப்புண்டு. எனவே அவர்களுடைய அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு கூட இந்த களம் பயன்பட வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த திங்கள் வட்டத்தை முழுவதுமே ஆய்வு உரையாக, ஆய்வு களமாக ஒரு மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை முத்தமிழ் செல்வன் அவர்களிடம், பேராசிரியர் அவர்களிடம் தெரிவித்தேன். அவர்களும் இசைந்தார்கள். ஒரு புறம் நூல் வாசிப்பு முற்றம் இலக்கியம் நூல்கள் என்று நகர்வதாக இருக்கிறது, மற்றொரு தளத்திலே ஆய்வினை நாம் நகர்த்தலாம் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டேன். அவரும் இசைந்தார்கள். ஏனென்றால் 153 வாரங்கள் அவர் தனி ஒருவராக இருந்து ஒரு நிகழ்ச்சியினை தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அதிலே சிறு மாற்றங்களை செய்து கொள்ளலாமா என்றவுடன் இசைந்தார்கள். அதே போல இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமாரையா அவர்களும் இந்த நிகழ்வினை குறித்து பேசிய பொழுது அவர்களும் உடன்பட்டார்கள். ஒரு பக்கம் நூல் பேசுவதாக இருந்தால் இன்னொரு பக்கம் ஆய்வாக இருக்கட்டும் என்பதாக நினைந்து முதல் முறையாக மாணவர்கள் ஆய்வுக்களத்திலே இறங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய வருகை புதிய புதிய ஆய்வு வெளிச்சத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருவரையும் நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். நன்றி. நன்றி அம்மா. ஆய்வாளர்கள் ஆய்வுரை வழங்கும் நேரம். முதலில் ஆய்வுரை வழங்க வருமாறு சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு சா மணிகண்டன் அவர்களை
பண்பாட்டு நில இயல் பின்புலத்தில் சங்ககால ஆறுகள் என்கின்ற தலைப்பில் ஆய்வுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆய்வரங்கத்தில் ஆய்வுரை வழங்க நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பண்பாட்டு நிலையியல் பின்புலத்தில் சங்ககால ஆறுகள் என்ற தலைப்பு. இந்த ஆய்வினுடைய கருதுகோள் சங்ககால மக்களின் பழக்க வழக்கங்களையும் பொருள்சார் பண்பாட்டு தன்மைகளையும் ஆறுகள் சார்ந்து மீட்டெடுக்க முடியும் என்பதே இந்த ஆய்வினுடைய கருதுகோளாக அமைகின்றது. ஆய்வு சிக்கல்: நிலையியல் கூறாக இருக்கும் ஆறு சங்ககால மக்களின் வாழ்க்கையில் ஏற்படிய பண்பாட்டு தடங்களை கண்டறிவதே ஆய்வின் சிக்கலாக அமைகின்றது. நிலையியல் என்றால் என்ன? நிலையியல் என்பது பூமியினுடைய மேற்பரப்பு. பூமியின் மேற்பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய மண், பாறை, கனிமங்கள், நீர்வளங்களான ஆறுகளின் போக்கு போன்றவற்றை நிலையியல் துறை ஆராய்கின்றது. பொதுவாக நிலத்தை பற்றிய ஆய்வு நிலையியல் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தொல்காப்பியர் கூறிய கருப்பொருட்கள் அனைத்தும் நிலையியலில் அடங்குவதை காண முடிகின்றது. கருப்பொருட்கள் சார்ந்த சூழலியல் தொடர்பினை நிலையியலாக கருதவும் முடிகின்றது. இந்த நிலையியலில் கருப்பொருளாக உள்ள ஆற்றினை பண்பாட்டு நிலையியல் பின்புலத்தில் ஆய்ந்தறிய வாய்ப்புகள் உள்ளது. நிலையியலின் பிரிவுகள்: நிலையியல் அதன் தன்மைகளை கொண்டு பல வகைகளாக ஆராய்ச்சியாளர்கள் வகைப்படுத்தியுள்ளார்கள். அந்த வகையில் வளியியல், புவி அமைப்பியல், வானிலையியல், காலநிலையியல், கடலியல் என்று அதனுடைய வகைகளாக ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இப்படி பல பிரிவுகளை கொண்ட நிலையியல் அதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்பினை ஆய்ந்தறிவதுதான் இந்த நிலையியலின் முக்கிய நோக்கமாக அமைகின்றது. பல பிரிவுகளை இந்த நிலையியல் கொண்டிருந்தாலும் அதனுடைய தன்மை அடிப்படையிலும் அதனுடைய அமைப்பின் அடிப்படையிலும் பல வகைகளாக பகுத்து காண முடிகின்றது. உதாரணமாக நிலையியல், பண்பாட்டு நிலையியல், மானிட நிலையியல், வரலாற்று நிலையியல், சமூக நிலையியல் என்று பல வகைகளில் கிளைகளாக அமைந்துள்ளதை ஆய்வாளரால் அறிய முடிந்தது. பண்பாட்டு நிலையியல் நிலையியல் பிரிவுகளுள் ஒன்றுதான் பண்பாட்டு நிலையியல். ஆங்கிலத்தில் இதனை கல்ச்சுரல் ஜியாகிரபி என்று அழைக்கின்றனர். சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலம் மனித உழைப்பின் காரணமாக உற்பத்திக்கான படிநிலை மாற்றத்தை பெறுகிறது. இதனால் சாதாரண நிலம் பண்பட்ட நில அமைப்பு என்ற தோற்றத்தை பெறுகின்றது. இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு மனிதனுடைய காரணமாக தனது நிலையை மாற்றிக்கொள்ளுகிறது. அப்படி மாற்றிக்கொள்ளுகின்ற அந்த சூழல் தான் பண்பாட்டு நிலையியலாக உருவெடுக்கின்றது என்று ஆய்வாளரால் அறிய முடிந்தது. மனிதன் சுற்றுச்சூழலை எதிர்த்தும் அவற்றோடு ஒத்தியேந்தும் தமது வாழ்க்கை முறையினை அமைத்துக் கொள்கின்றான். அப்படி அமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கை முறையை ஆராயக்கூடியதாக இந்த பண்பாட்டு நிலையில் அமைகின்றது. இயற்கையான சுற்றுச்சூழலோடும் பண்பாட்டு நடவடிக்கைகளோடும் மனிதன் அதிகப்படியான பிணைப்பு கொண்டு விளங்குகிறான். இதனால் மனிதனுக்கும் நிலத்திற்கும் அதிகமான உறவு ஏற்படுகின்றது. இதனைத்தான் நிலையியல் மனித நில உறவு என்று ஒரு குறிப்பிட்ட பெயரிட்டு அழைப்பதை நாம் காண முடிகின்றது. பண்பாட்டு நிலையியலுக்கும் ஒரு இலக்கியத்துக்கும் என்ன தொடர்பு என்று ஆராய்கின்ற போது பண்பாட்டு நிலையியல் இலக்கியத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டதாக அமையவில்லை என்பதை அறிய முடிகிறது ஆய்வாளரால். மனிதனின் வாழ்க்கை முறையை இலக்கியம்தான் விளக்குகிறது. இலக்கிய உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பது மனிதனுடைய மனங்கள். அந்த பண்பாட்டு நிலையியல் இலக்கியங்களோடு தொடர்புடையதாக அமைந்துள்ளது. நிலவியல் புவியை வாழும் இடமாக அடையாளப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் போது தொடர்ச்சியாக வாழும் போது பல பழக்க வழக்கங்களும் பல நடைமுறைகளும் அவனை சார்ந்தே இயங்குகின்றன. அவற்றை சார்ந்து இயங்கும் போது தொடர்ச்சியாக மனிதன் அவற்றை பின்பற்ற முயல்கின்றான். அப்படி பின்பற்றக்கூடிய அந்த முறை பண்பாட்டு நிலையியலாக தோற்றம் பெறுவதை ஆய்வாளரால் கண்டறிய முடிந்தது. சங்ககால ஆறுகள் சங்க இலக்கியத்தில் ஏராளமான ஆறுகள் பாடப்பெற்றுள்ளன. பெயருடன் பாடப்பெற்ற ஆறுகள் 20 என்று குறிப்பிடலாம். ஆனால் பெயர் இல்லாத ஆறுகள் ஏராளமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த ஆறுகள் எல்லாமே உயரமான மலைப்பகுதிகளில் இருந்து தோற்றம் பெறுகிறது.
மலைகள் பெய்யக்கூடிய அதிகமான மழைப்பொழிவு காரணமாக அருவிகளிலும் சுனைகளிலும் ஏராளமான நீர்ப்பெருக்கு ஏற்படுகிறது. அந்த சூழலில் ஆறுகள் தோற்றம் பெற்று சமவெளி பகுதிகளில் பாய்ந்து நிறைவாக கடலை சென்று அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆய்வாளரால் அறிய முடிந்தது. சங்க இலக்கியத்தில் உள்ள ஆறுகளை ஐயரியாறு, அரிசிலாறு, ஆண்பொருணை என்று சொல்லக்கூடிய அமராவதி ஆறு, கங்கை ஆறு, காஞ்சி ஆறு, காவிரி ஆறு, குமரி ஆறு, குடவனாறு, சுள்ளியம் பேரியாறு, சிலம்பார், செய்யாறு, சோனையாறு, துளுணை என்று சொல்லக்கூடிய யமுனையாறு, பக்ருளியாறு, பெண்ணையாறு, பொருணையாறு, பேரியாறு, வாணியாறு, வைகை ஆறு என்று சங்க இலக்கியத்தில் பெயர்களால் புலவர்கள் சுட்டியுள்ளனர். இவை தவிர பெயரறியாத ஆறுகளும் சங்க இலக்கியத்தில் பாடப்பெற்றுள்ளன. இந்த ஆறுகளை நிலையியல் அடிப்படையில் முதன்மை ஆறுகள், கிளை ஆறுகள், துணை ஆறுகள் என்று மூன்று வகைகளாக நாம் பகுத்து காண முடியும். மற்றொன்று, ஆட்சி செய்த மன்னர்களின் திசைக்கு உட்பட்ட பகுதியிலும் இருக்கின்ற மாவட்டங்களை பொறுத்தும் இந்த ஆறுகளை பல வகையான முறைகளில் ஆய்வு செய்ய முடியும் என்பது உண்மை. இதில் பண்பாட்டு நிலவியல் என்பதற்கு ஆய்வாளர் ஒரு சில சான்றுகளை மட்டும் முன்வைத்து உள்ளார். பண்பாடு மனிதனுடைய முதிர்ச்சி பெற்ற செயல்பாடுகளாக தோற்றம் பெறுகிறது என்பதை அறிய முடிகிறது. பண்பாடு மனிதனோடு மட்டும் சில பாரதி அறிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழி பேசக்கூடிய மனிதனுக்கும் ஒரு தனித்த பண்பாடானது காணப்படுகிறது. பண்பாட்டு கூறுகளில் மக்களின் நடத்தை முறைகள், மர உரிமைகள், சமுதாய உரிமைகள், சட்டங்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள், பண்பாட்டு கூறுகள் போன்ற எண்ணற்ற கூறுகள் அமைந்துள்ளதாக பண்பாட்டு மானுடவியல் அறிஞர் பக்தவத்சலி பாரதி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவை தவிர பண்பாட்டை வரையறுக்கவும் உட்கூறுகளை பட்டியலிடவும் வரையறையே இல்லை ஒரு கருத்தினையும் அவர் முன்வைக்கின்றார். வையை ஆற்றினை ஆய்வாளர் சங்க இலக்கியத்தில் 20 ஆறுகள் பாடப்பட்டிருப்பினும் ஒரே ஒரு ஆற்றினை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் உள்ள பண்பாட்டு நிலையியல் கூறுகளை மட்டும் முன் பதிவு செய்ய உள்ளார். வையை ஆற்றினை பண்பாட்டு நிலையியல் பின்புலத்தில் பார்க்கின்ற போது இரண்டு விதமான தன்மைகளில் தன்னுடைய பண்பாட்டு நிலையியலை பதிவு செய்கின்றது. ஒன்று, பழக்க வழக்கம் சார்ந்த பண்பாட்டு நிலவியல், மற்றொன்று பொருள்சார் பண்பாட்டு நிலவியல் என்ற மற்றொன்று. பழக்க வழக்கம் சார்ந்த பண்பாட்டு நிலவியல், அதாவது தமிழர்களின் பண்பாடு நீர் பண்பாடு என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். சங்க மாந்தர்கள் ஆற்றினை கொண்டாடியுள்ளனர். இதனை பழக்க வழக்கம் சார்ந்த பண்பாடு ஆய்வாளரால் கருத முடிகின்றது. நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அதனால் மழைப்பொழிவு மிக அவசியம். மழைப்பொழிவினால் ஆறுகளில் நீர் பெருகி ஓடுகிறது. இதனை சங்க காலத்தில் மக்கள் கொண்டாடியுள்ளனர். இதனை அம்பா ஆடல் என்று பரிபாடல் குறிப்பிடுகின்றது. உரையாசிரியர்களுடைய கருத்தும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் புதுவெள்ளம் பொங்கி வருகின்றது. புதுப்புணல் ஆடச் செல்லக்கூடிய சங்க மாந்தர்கள் அகில் இது போன்ற வாசனை திரவியங்களையும் மகளிர் சூடுவதற்கு தேவையான பூக்களையும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பழக்கத்தினை வையை பரிபாடல் பதிவு செய்கின்றது. இதனை பழக்க வழக்கம் சார்ந்த பண்பாட்டு நிலையியலாக ஆய்வாளரால் கருத முடிகின்றது. புகைப்பு அவியாரதனை அழல் பல ஏந்தி என்று பரிபாடல் 6 பாடல் இந்த இதற்கான சான்றினை சுட்டி செல்கிறது. இன்றும் புதிதாக மழை பெய்து ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினால் மக்கள் முதல் முதலாக சென்று நீராடக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கின்றோம். இதை சங்க இலக்கியத்தின் தொன்மை தொடர்ச்சியாக நாம் கருதவும் வாய்ப்பு உள்ளது. இரண்டாவது நிலையியல் பொருள்சார் பண்பாட்டு நிலையியல். இரண்டாவது நிலவியல் சார்ந்த ஆற்றில் மக்கள் நீராடியுள்ளனர். அப்படி நீராட செல்லக்கூடிய மகளிர்கள் நீராடுவதற்கென்று பல கருவிகளை பயன்படுத்தியுள்ளார்கள். இந்த கருவிகள் அதற்கேற்ற ஆடைகள் எல்லாவற்றையும் பொருள்சார் பண்பாட்டு நிலையியலாக நாம் பகுத்து ஆராய முடிகின்றது. வையை ஆற்றில் நீராடச் சென்ற சங்க மாந்தர்கள் நீராடுவதற்கேற்ற ஆடை அணிகலன்களை எடுத்து சென்றுள்ளனர். இதனை பரிபாடல் 6 பாடல்
ஈரணி அணியின் மிக நவின்றுல் என்று பதிவு செய்கிறது. இதில் இந்த ஈரணி என்பதற்கான பொருளை உரையாசிரிய பதிவுகளில் நான் தேடும் போது, உரையாசிரிய பதிவுகளில் ஆய்வாளர் தேடும் போது, ஈரணி என்பதற்கு நீராடற்கேற்ற அணி என்று ஒரு பொருள் இருப்பதை பார்க்க முடிந்தது. அப்ப அந்த காலத்தில் நீராடக்கூடிய சங்க மாந்தர்கள் எப்போது ஒரு பொருளை பயன்படுத்த வேண்டும், எப்போது ஒரு பொருளை தேவையறிந்து பயன்படுத்த வேண்டும் என்ற நுண்மான் நுழைவுலத்தோடு வாழ்ந்துள்ளனர் என்பதை ஆய்வாளரால் கண்டறிய முடிந்துள்ளது. இந்த ஆய்வுரையின் மூலமாக என்ன நிறைவாக ஆய்வாளர் கூறப்போகிறார் என்றால், ஆறுகள் என்பது ஒரு நிலம் சார்ந்த வளம் மட்டுமல்ல, சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் பொருள்சார் பண்பாட்டு தன்மைகளையும் இனம் காண்பதற்கு சங்ககால ஆறுகள் பின்புலமாக அமைந்துள்ளது என்பதை ஆய்வாளர் இந்த ஆய்வுரையின் மூலமாக கூறியுள்ளார். மேலும் இந்த ஆய்விற்கு முன் ஆய்வுகளாக எந்தெந்த ஆய்வுகளை எல்லாம் அமைந்துள்ளது என்று பார்க்கும்போது, நிலையியல் ஆய்வு முறை, வரலாற்று நிலையியல் ஆய்வு முறை, அறிமுகமும் ஆய்வுகளும் என்று ஆறு ராமநாதன் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நூல் ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இந்த நூல் சிறுகதைகள் எவ்வாறு நிலவியல் சார்ந்து வேறுபடுகின்றது என்பதை என்ற அடிப்படையில் இந்த நூல் விளக்கியுள்ளது. இரண்டாவதாக வேதாச்சலம் என்பவர் தொல்லியல் ஆய்வாளர் பாண்டிய நாட்டு வரலாற்று முறை சமூக நிலவியல் என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார். தொல்லியல் அடிப்படையில் பண்பாட்டு நிலையியல் சார்ந்த பதிவுகளை கூறாமல், அதாவது ஒவ்வொரு மாவட்டம் இருக்கும் அந்த மாவட்டத்திற்கான வரலாற்று சமூக முறை நிலையியலை பாண்டிய நாடு சார்ந்து அந்த நூலிலே வெளிப்படுத்தியுள்ளார் என்பது உண்மை. ஆய்வாளர் மேற்கண்ட இரு நூல்களிலிருந்து வேறுபட்டு பண்பாட்டு நிலையியல் அடிப்படையில் இந்த ஆய்வை நகர்த்துவதாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வுரைக்கு பார்வை நூல்களாக சங்க இலக்கிய உரை நூல்கள் அமைந்துள்ளது. துணைமை தரவுகளாக சங்க இலக்கியமும் பண்பாட்டு சூழலியலும் என்று தனஞ்சயன் அவர்களால் எழுதப்பட்ட நூல் அமைந்துள்ளது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பண்பாட்டு நிலையியல் பின்புலத்தில் சங்ககால ஆறுகள் என்கின்ற தலைப்பில் ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு சா மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆந்திரா குப்பம் திராவிட பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி ஜே காமாட்சி காயத்ரி அவர்களை தொல்காப்பியரின் மெய்ப்பாட்டியலும் பரதரின் ரசக்கோட்பாடும் என்கின்ற தலைப்பில் ஆய்வுரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கேக்கலப்பா, கேக்கல, பேசுற, கேக்கல, ஹெட்போன் போட்டிருந்தா எடுத்துருங்கப்பா, அப்பதான் கேக்கும். காமாட்சி, ஹெட்போன் போனா எடுத்துருங்க, போட்டிருந்தீங்க நான். காமாட்சி, அம்மா, காமாட்சி அம்மா, உங்க போன்ல அந்த சவுண்ட் சிம்பிள் இருக்கும், அதை தொட்டு ஸ்பீக்கர் கொடுத்துருங்கம்மா. கேட்கலங்கம்மா, இன்னும் கேட்கல, நீங்க பேசுறது கேட்கலங்கம்மா. நீங்க அந்த ஸ்பீக்கர் இது பண்ணல, இன்னும ஸ்பீக்கர் இல்ல உங்களோட. இல்ல, பேசுற கேட்கல. தமிழரசன் சொல்லுங்களேன், தமிழரசன், இப்ப இப்ப வருது சிம்பிள், வருது, ஆன் பண்ணுங்கப்பா, மியூட் ஆன் பண்ணுங்க, மியூட், மியூட்ல இருக்கு, இந்த மியூட் வந்துட்டு ஆஃப் ஆயிருச்சு, அது வந்து போகுது உங்களுக்கு. அம்மா, உங்க போன்ல மேல அந்த போன் சவுண்ட் சிம்பிள் தெரியும் பாருங்க, அந்த சிம்பிளை தொட்டு அதுல போன் ஸ்பீக்கர் இயர் போன் வரும், அதுல ஸ்பீக்கர்ங்கறத தொடுங்கம்மா. இப்ப மியூட்ல இருக்கு உங்களோட. வெளிய போயிட்டு உள்ள
அம்மாச்சி லெஃப்ட் ஆயிருக்காங்களா தமிழரசன்? ஆமாங்கம்மா லெஃப்ட் ஆயிருக்காங்கம்மா. அந்த நேரத்தொட்டிக்கும் மணிகண்டன் ஆய்வை கொஞ்சம் ஏதாவது பேசலாம் மேடம். அப்புறம் மணிகண்டன் யாராவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம். மணிகண்டன் வாங்க, மணிகண்டன் வீடியோல வாங்க, ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க. அவங்க வர வரைக்கும் உங்களுடைய ஆய்வை நிலையியல் நோக்கில் ஆறுகள் பேசுங்க, பண்பாட்டு நிலையியல் நோக்கில பேசுனீங்கல்ல, அதுல என்னென்ன பொருள்களை கொண்டு போய் அவங்க அந்த 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 வரையறையெல்லாம் நீங்க பேசல. அது பொருள் சார் பண்பாட்டு நிலவியல்ல, என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறப்ப ஒரே ஒரு தோடு நிறுத்திக்கங்க. வேற பொருள்கள் என்னென்ன பயன்படுத்துறாங்க அதை பத்தி பேசுங்க. பொருள்சார் பண்பாட்டு நிலவியல் சார்ந்து சங்ககால மக்கள் ஆற்றுக்கு சென்றபோது நீராடுவதற்கென்று தனிப்பட்ட ஆடை அணிகலன்களை எடுத்து சென்றுள்ளனர் என்பதை அறிய முடிகிறது. புலவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், தோல் வளை மணிமாலை முதல் அணிந்திருந்தது. புனல் விளையாட்டுகள் அடுத்ததாக, புனல் விளையாட்டுகள் நிகழ்த்தும் போது நீர்வீசு கருவி என்ற ஒரு கருவியை மக்கள் பயன்படுத்தியுள்ளனர். இந்த நீர்வீசு கருவியை நீர் விளையாட்டு நிகழ்த்தக்கூடிய அந்த இடத்தில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், பிற இடங்களில் பயன்படுத்த முடியாது. அதனை சிவிரி என்று உரையாசிரியர் பதிவு விளக்குகின்றது. நெய்மான் சிவிரியர் வெண்கிடை மிதவை நன்கிடை தேறினர் என்று பரிபாடலில் ஆறாம் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகு சான்றுகள் பொருள்சார் பண்பாட்டு நிலையியலாக வையை ஆற்றினை நோக்குவதற்கு முடிகின்றது. இல்ல 20 ஆறுகள் அது இல்லாம பல துணை ஆறுகள் வையை ஆற மட்டும் எடுத்துக்கிட்டு அது அது சார்ந்த பண்பாடு சொல்றதுக்கு என்ன காரணம்? எந்த மைய பொருளுக்கு நோக்கி போனீங்க? ஏன் ஒரு ஆற மட்டும் எடுத்துட்டீங்க சார்? இப்ப வந்து சார் நேர மேலாண்மை மட்டும்தான் சார், 20 ஆறுகள் குறித்து 200 பக்கங்களுக்கு மேலான தரவுகள் இருக்கு. அந்த நேர மேலாண்மை கருதி மட்டும்தான் சார், 12 நிமிடங்கள் அப்படிங்கிற போது அதற்கான ஒரு வரையறை மையம் மட்டும்தான் சார் நான் இந்த உரையை அமைச்சிருக்கேன். சரி, நாம நிறைவுல பேசுவோம். அவங்க காயத்ரி பேசுறேன். ஆ சரிங்க சார், கண்டிப்பாக சார். காயத்ரி வீடியோல வந்துருங்க. வந்துட்டாங்க காயத்ரி. மியூட்ல இருக்கு உங்களோட காமாட்சி. இப்ப நான் பேசுறது கேக்குதா மேம்? ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஆ பேசுங்கம்மா, கேக்குது பேசுங்க. நன்றி. கொஞ்சம் இணையச்சிக்கல் இருந்ததுனால மன்னிக்கணும். தளத்தில் பயணிக்கக்கூடிய அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து தொல்காப்பிய மெய்ப்பாட்டியலும் பரதரின் ரசக்கோட்பாடும் அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஆய்வு உரையா இருக்கிறதுனால நான் வந்து வெறுமனே உங்களுக்கு சொல்ற மாதிரி அதை அமையட்டும்னு வாசிக்காம உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னு. ஏன்னா வடமொழியில இருக்கக்கூடிய பரதருடைய கோட்பாடு வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கம் இல்லாதது, அதனால கட்டுரையை வாசிக்கும் போது அது நெருக்கமா புரியாது. அதனால நான் கொஞ்சம் அது உரை நிகழ்த்துறது மூலமா அது உங்களுக்கு புரியப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது, நான் பிபிடி உங்களுக்காக ரெடி பண்ணியிருந்தேன், ஆனா சிஸ்டம்ல வர முடியுங்கிறதுனால நான் சொல்றேன்.
என்னுடைய போன் இருக்கேன், அது வந்து கேக்குதா மேம்? பிபிடி வேணா அப்படியே பேசுங்க. பிபிடி வேணா, நீங்க ஏதோ இதா இருக்கு, பிபிடி வேணா அப்படியே பேசுங்கப்பா. இதான் நான் அப்படியே தான் மேம் பேசுறேன். ஸ்டார்ட்ல போ. இப்போ பரதனுடைய ரசப்போட்டுகளுக்கும் தொல்காப்பியனுடைய மெய்ப்பாட்டியிலும் எந்த வகைகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கு, எந்த வகைகள் எல்லாம் வேறுபடுது? அப்படி வேறுபடும் ரசக்கோட்பாட்டினுடைய நம்ம தமிழ்கள் பாடல்களுக்கு பொருந்தி வருதா, பொருந்தி வருமா வராதா அப்படின்னு கருதுகோள். நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதேதான் நம்மளுடைய பாடு வடமொழி இலக்கியம் பொருந்தி வருதா, பொருந்தி வருது அப்படின்னா எந்த கொள்கை எடுத்து எந்த கொள்கைகளை வந்து நம்ம தனிச்சு வைக்கலாம் நோக்கமா அமையும். இதனுடைய ஆய்வு நோக்கம் அப்படி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வடமொழிக்கூடிய பரதருக்கும் இந்த மாதிரியான ஒப்புமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மெய்ப்பாட்டியலுக்குள்ள முதல்ல வரும்போது மெய்ப்பாட்டியலினுடைய இயல் அமைப்பு முறையை முதல்ல வந்து நம்ம கவனத்துல அந்நிய புறணை 4-4 என்ப அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நிமிடம், சரிங்க மேம். இங்க மழை பெஞ்சதுனால இணையத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு மேம். ஓகே மேம், இப்ப கிளியரா இருக்குல்ல மேம், போலாங்களா? அப்போ சுவை, சுவைபடு பொருள், குறிப்பு, விரல், இந்த நான்கை வந்து எண்வகை மெய்ப்பாடுகளோட நம்ம பெருக்கும் போது மொத்தம் 32 கிடைக்குது அப்படின்னு வந்து நம்ம தொல்காப்பியர் சொல்றாரு. இன்னும் ஒரு நம்ம இளம்பூரணர், நச்சினார்க்கினியர் அவங்களுடைய உரைகள் எல்லாம் பார்க்கும்போது மெய்ப்பாடு அப்படிங்கிறது என்ன, வெளியே தெரியக்கூடியது. அப்போ சுவைபடு பொருளும் சுவையும் இல்லாம வெளியே தரக்கூடிய மெய்ப்பாடுகளான குறிப்பையும் விரலையும் மற்ற 8 கூட சேர்க்கும் போது 32 கிடைக்குது அப்படின்னு சொல்லி உரையாசிரியர்கள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதே போல நம்ம வந்து பரதனுடைய வடமொழி கோட்பாட்டுக்குள்ள போகும்போது அதுலயும் வந்து 32 மெய்ப்பாடுகள் இருக்கிறதாக நம்ம பரதர் வந்து அமைச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மெய்ப்பாட்டியலினுடைய இயல் கூறுகள் முதல்ல வந்து நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பாலெட்டும் மெய்ப்பாடு என்ப அப்படின்னு இந்த 8 வந்து முதல்ல தொல்காப்பியர் சொல்றாரு. அதற்கடுத்து இருக்கக்கூடியது ஒவ்வொன்றுக்குமான நிலைக்கலன்கள் மொத்தம் 32 இருக்கிறதா சொல்றாரு. இந்த 32 மெய்ப்பாடுகள் கிடையாது, மெய்ப்பாடுகளுக்கான நிலைக்கலன்கள். அதாவது எப்படின்னா, இப்ப நமக்கு துறை, திணைத்துறை அப்படின்னு பிரிவு இருக்கு இல்லையா, அதுல வந்து துறைகள் வந்து சிச்சுவேஷன் சூழலை வந்து சொல்றது வந்து இந்த 32 நிலைக்கலன்கள். அந்த 8 வந்து சுவையை வந்து நமக்கு கொடுக்கறது அந்த 8 மெய்ப்பாடு. அதுக்கடுத்து அமைகிறது வந்து அகப்புறத்திற்குரிய மெய்ப்பாடுகளாக, அகப்புறத்திற்குரிய மெய்ப்பாடுகளாக ஒரு 32 சொல்றாரு. இந்த பாகுபாடு வந்து பரதரனுடைய ரசக்கோட்பாடுல கிடையாது. ஏன்னா தமிழ் மக்களுக்கே உரியது அகம்புறம் என்ற பிரிவு. இதுல வந்து புறத்துக்கான தனியான மெய்ப்பாடுகள் அப்படின்னு தொல்காப்பியர் வைக்கல. ஆனா அகத்துக்குன்னு பின்னாடி 32 சொல்றாரு, அகப்புறம் அப்படின்னு சேர்த்து முன்னாடி இருக்கக்கூடிய 32 சொல்லிடுறாரு.
அடுத்தது அகத்திற்குரியது அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா புகுமுகம் புரிதல் முதலா கையறிவு உரைத்தல் ஈராக அமைந்தவை களவிற்குரிய மெய்ப்பாடுகளா இருக்கு. இன்பத்தை வெறுத்தல் முதலா கலக்கம் ஈராக அமைந்தவை வந்து தலைவனும் தலைவியும் தனியே வருந்துவதால் உருவாகக்கூடிய மெய்ப்பாடுகளா இருக்கு. முட்டுவையின் கலரல் முதலா கட்டுரை ஈராக அமைந்தவை வந்து மனையறை வாழ்வை வாழ விரும்புதலை சொல்லக்கூடியதா இருக்கு. தெய்வ மஞ்சள் முதலா புறஞ்சொல் மாணாக்கிழவி ஈராக மஞ்சள் எல்லாமே திருமணத்துக்கு பிறகான கற்பு வாழ்க்கைக்குரிய மெய்ப்பாடுகளா இருக்கு. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், தொல்காப்பியர் வந்து அமைப்பியல் ரீதியில வந்து இதை அமைச்சிருக்காரு. ஒவ்வொரு சூழ்நிலை முடிய முடிய அடுத்தது கொண்டு வரார். இறுதியாக தலைவி தலைவனுக்குரிய ஒப்புமைகள் 10 ஆகா குணங்கள் 10 இப்படின்னு இப்படி வந்து தொல்காப்பியர் வந்து தன்னுடைய மெய்ப்பாட்டியலினுடைய இயல்கூறுகளை அமைஞ்சிருக்காரு. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன், இதை வந்து பிபிடி போட்டிருந்தா நல்லா தெளிவா புரியும், ஆனா சொல்றேன். பேயானும் புலியானும் அஞ்சிய வழி நடுக்கமும் வியர்ப்பும் ஏற்பட்டு ஓடினான். இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கலாம். அப்போ பேயையும் புலியையும் பார்த்தவன் அச்சம் கொண்டு நடுக்கம் ஏற்பட்டு வியர்த்து ஓடினான். இதுதான் இதுல வந்து சுவைப்படு பொருள் என்னவா இருக்கு அப்படின்னா பேயும் புளியுமா இருக்கு. அதுல இருந்து காலந்தொட்டு அச்சம் வந்து சுவையா இருக்குது, அதுல வந்து ஓடிட்டான் அப்படிங்கிறது வந்து குறிப்பா அமையுது. நடுக்கமும் வியர்ப்பும் வந்து சத்துவம் அல்லது விரல், அதாவது என்னன்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மெய்ப்பாடதான் சத்துவம் அல்லது விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நாலு கூட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் இப்ப பரதரனுடைய வடமொழி கோட்பாட்டுக்குள்ள வச்சு பார்க்க போறோம். ரச கோட்பாடு அப்படின்னா என்னன்னா இது வந்து பரதர் எழுதிய நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிற நூல்ல இருந்து நமக்கு பெறப்படக்கூடியது. ரச கோட்பாடு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக அமையுது. இது வந்து நாடகம் நடிக்கக்கூடியவங்க எப்படிலாம் வந்து நடிக்கணும், எந்த மாதிரியான சூழல்லாம் அவங்களுக்கு அமையணும், அதுல முன்னாடி இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இணைமனத்தார் எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான இலக்கணம் எல்லாம் பரதர் வந்து சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த ஆய்வு கட்டுரையில பாக்கலாம். இப்ப நம்ம சுவைய வந்து எப்படி 8ஆ பிரிக்கிறோமோ அது போல வடமொழியில பாவ அப்படின்னு சொல்றாங்க. சுவைய அதை வந்து 8 தான் சொல்லுவாங்க. நம்ம பாக்குறோம் இல்லையா நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அதே போல வடமொழியிலையும் வந்து சிருங்காரம், வீரம், கருணை, ஹாஸ்யம், ருத்திரம், பயானகம், தீபத்தம், அத்புதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த பாவ உணர்வு அப்படிங்கிறது 2 வகையா இருக்கு. ஒன்னு ஸ்தாயி பாவம், இன்னொன்னு சஞ்சாரி பாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்தாயி பாவம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு சுவை ஏற்படுவதற்கான உணர்வு காரணிகள் அப்படின்னு அர்த்தம். அதை மொத்தம் 2 பிரிக்கலாம். ஒன்னு அடிப்படை காரணி, இன்னொன்னு வளர்நிலை காரணி. நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணப்படி ஒரு காட்டுக்குள்ள இருளுக்குள்ள ஒரு மனுஷன் நிக்கிறான், அங்க புலியை பார்த்தா எப்படி பயந்து ஓடுறான். அப்போ இதுல அடிப்படை காரணி அந்த சுவை உருவாகிறதுக்கு என்னன்னா அந்த காடும் இருளும், அதனுடைய வளர்நிலை காரணம் இன்னும் அந்த அச்சத்தை அதிகப்படுத்துறது என்ன, அந்த புலியினுடைய உருமல். அந்த சாயிபாவம் இன்னொரு வகையா இருக்கு, அனுபாவ அப்படின்னு சொல்றாங்க. அனுபாவனா என்னன்னா உணர்வினுடைய விளைவு. அனுபாவம் அப்படிங்கிறது விரும்பி நான் வந்து ஓடிடுறேன் அந்த புலியை பார்த்து அப்படின்னு சொல்றது வந்து நானா விரும்பி ஏற்படுத்திக்கக்கூடிய மெய்ப்பாடு. சாத்வீக அனுபாவம் அப்படின்னு ஒரு வகை சொல்றாங்க, அது வந்து நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய சத்துவம் விரல். அது போல சாத்வீக விரும்பாமல் ஏற்படக்கூடிய சிறப்பு உணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அது வந்து அந்த வியர்க்கிறது, நடுக்கம் உண்டாதல், இதெல்லாம் சாத்வீகத்துக்குள்ள போயிடும். இன்னொரு வகை சஞ்சாரி பாவ அல்லது வியபிசாரி பாவ அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 32 மாறும் உணர்வுகளை கொடுக்குறாங்க. மாறும் உணர்வுகள்னா என்ன அர்த்தம்னா இப்ப நான் புளிய பார்த்துட்டேன், இப்ப புளி எனக்கு கொன்னுடுமோ அப்படின்னு நான் பயப்படுறது, இல்லாட்டா நான் அந்த பக்கம் ஓடுனா நல்லா இருக்குமா, இல்ல இந்த பக்கம் ஓடுனா நல்லா இருக்குமா, இந்த பக்கம் ஓடுனா வேற ஏதாவது திங்கம் இருந்தா என்ன செய்ய, இப்படி மாறி மாறி எனக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வுகளை சஞ்சாரி பாவ அல்லது வியபிசாரி பாவ அப்படின்னு வந்து பரதர் வந்து பிரிக்கிறார். மொத்தம் இந்த 6க்குள்ளையும் நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்தோம் இல்லையா காடு இருள் அப்படிங்கிறது வந்து என்னவா அமையுது, அதனுடைய அச்சம் என்னவா அமையுது அப்படின்னு தமிழுக்கும் வடமொழிக்கும் நான் வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு எழுதியிருக்கேன். இதை வந்து முன்னாடியே இந்த ஆய்வெல்லாம் செஞ்சவங்க வந்து தமிழன்னல், தமிழவன், அம்மன் கிளி முருகதாஸ், இப்ப வந்து ஜவஹரையா, இவங்க எல்லாரும் வந்து இந்த மெய்ப்பாட்டையும் வடமொழியில இருக்கக்கூடிய கோட்பாடுகளையும் தொட்டு எழுதியிருக்கிறாங்க. இதனுடைய பயனாக்க முயற்சி தான் வந்து இந்த கட்டுரையினுடைய நோக்கமா இருக்கு. எப்படி வந்து இதை நம்ம தமிழ் பாடல்களுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு இப்ப அது என்னன்னு பார்த்தோம்னா அதே எடுத்துக்காட்டு தான். பேய் புலி அப்படிங்கிறது வந்து தமிழ்ல சுவைபடு பொருளா இருக்கு, வடமொழியில ஆலம்பன விபாவா அப்படிங்கிறதா இருக்கு. காடு இருள் அப்படிங்கிற வளர்நிலை காரணி வந்து தமிழ்ல கிடையாது, வடமொழியில மட்டும்தான் உத்தீவன விபாவா அப்படின்னு அதை பிரிக்கிறாங்க. அதனுடைய காலந்தொட்டு என்ற அந்த அச்சம் வந்து தமிழ்ல சுவை அப்படின்னு நிக்குது, வடமொழியில ஸ்தாயி பாவா அப்படின்னு நிக்குது.
அந்த புலி தன்னை தின்று விடுமோ அப்படிங்கிற பயம், கைவிடப்பட்ட நிலை, அஞ்சுதல், இதெல்லாம் வந்து வடமொழியில சங்கே, தைன்யம், திராசம் அப்படின்னு அந்த மாறும் உணர்வுகளாக அமையுது. இது தமிழ்ல கிடையாது. வடமொழியில மட்டும்தான் வியபிசாரி பாவா இதற்குன்னு ஒரு தனி அட்டவணை கொடுக்குறாங்க. நடுக்கமும் வியர்ப்பும் இது வந்து சத்துவம் தமிழ்ல, வடமொழி பொறுத்த வரைக்கும் அது சாத்வீக பாவ. ஆறாவது வந்து மயக்கமும் கரத்தலும், அதாவது மயக்கம் போட்டு விழுந்துறது இல்லாட்டினா ஓடி போயிடுறது, இது வந்து நானே விரும்பி எடுத்துக்கக்கூடிய விளைவு. இது வந்து தமிழ்ல குறிப்பு அப்படின்னு சொல்றாங்க, வடமொழியில அனுபாவ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரே ஒரு செய்தியவோ இல்ல ஸ்டேட்மெண்ட்டையோ நம்ம வந்து மெய்ப்பாட்டியில வச்சு பார்க்கும்போது அது தமிழ்லையும் வடமொழியிலையும் எப்படி மாறுபடுது அப்படிங்கறது இப்போ ஒரு அறிமுகமா நான் வந்து கொடுத்துருக்கேன். என்னுடைய ஆய்வு கட்டுரைகள்ல வந்து குறுநுகையில இருக்கக்கூடிய பாடல்கள், ஐங்குறுநூறுல இருக்கக்கூடிய பாடல்கள், இதெல்லாம் வந்து எப்படி வடமொழியில இருக்கக்கூடிய கொள்கைகளோட ஒத்து போகுது, எப்படி வந்து மெய்ப்பாட்டியில இருந்து அது தள்ளி நிக்குது, இல்ல சொல்லப்பட்ட மெய்ப்பாட்டுக்கும் இல்ல வேற ஒரு மெய்ப்பாடு அதுல உருவாகுதா, இது போன்ற சில ஆராய்ச்சி வந்து அந்த ஆய்வு கட்டுரையில அமைஞ்சிருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கான அறிமுக ஆய்வு கட்டுரை. இந்த வாய்ப்பை நல்லபடியாக எனக்கு அமைத்து கொடுத்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், கந்தசாமி பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், வினோத்தையா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சில இணைச்சிக்கல் காரணமா என்னால உங்களுக்கு தெளிவா பிபிடி போட்டு சொல்ல முடியல. நிச்சயமா அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இது இன்னும் விரிவாக்கம் செய்து பயனாக்க முயற்சியில இதை பத்தி தெளிவா பார்க்கலாம். அதனால தமிழ் உள்ளங்கள் எல்லாரும் இத மன்னிச்சு ஏத்துக்கணும்னு மனசடக்கி ஏத்துக்கிறேன். நன்றி அம்மா. ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த செல்வி ஜே காமாட்சி காயத்ரி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆய்வாளர்களின் ஆய்வுரை குறித்தான கருத்துரை மற்றும் கலந்துரையாடலுக்கான நேரம். கருத்துரை வழங்க வருமாறு மாணவ ஒருங்கிணைப்பாளர், முனைவர் பட்ட ஆய்வாளர் சுடர்வில்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் வெளியில பஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால இது பண்ண மாட்டேன். நான் கவனிச்ச வரைக்கும் நான் பார்க்கும்போது காமாட்சி காயத்ரி அவங்க வந்து இப்போ பரதரோட ரசக்கோட்பாடை வச்சு சொன்னாங்க. அது எனக்கு தெளிவா கொஞ்சம் நான் தெளிவா புரிஞ்சுது. ஆனாலும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. அதை நான் இன்னும் அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் தெளிவா அதை கேட்டுட்டு நான் அதுக்கு அடுத்து நான் அதை பத்திதான் ஒரு இது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேங்க ஐயா. அப்புறம் முனைவர் பட்ட ஆய்வாளர் மணிகண்டன ஐயா அவர்களும் சொன்னது நிலையியல் பற்றி சொல்லும் போது, வையாறு எல்லாத்தையும் சொல்லும் போதும் நல்லா தெளிவா சொன்னாங்க. அது அடுத்த கட்ட ஆய்வுக்கு வழிவகுக்குமாறு வழிவகுக்கிறபடியா இருந்தது. நன்றி. நன்றிங்கம்மா. தொடர்ந்து மாணவ ஒருங்கிணைப்பாளர், முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவர் தங்கச்சாமி அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தங்கச்சாமி அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சா மணிகண்டன் அண்ணன் சொன்ன மணிக்கு அவங்க வந்து பண்பாட்டு நிலையியல் பின்புலத்தில் சங்ககால ஆறுகள் அது குறித்து பேசினாங்க. அதுல பண்பாட்டு நிலையியல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து சங்ககால இலக்கியங்களை பயன்படுத்தப்பட்ட பெயர் குறிப்பிடப்பட்ட 20 ஆறுகள் அது பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பண்பாட்டு நிலையியல் அப்படிங்கிறத பழக்க வழக்கம் சார் பண்பாட்டு நிலையியல், பொருள்சார் பண்பாட்டு நிலைகள் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் இதன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். சங்ககால மக்கள் வந்து எவ்வாறு ஆறுல நீராடினாங்க அப்படிங்கிறத பரிபாடல் 6ஆம் பாடல் தெரிவிக்கின்றது அப்படின்னு அண்ணே சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஆறுகள் அப்படிங்கிறது நிலம்சார் வளங்கள் மட்டுமல்ல, சங்ககால மக்களின் வாழ்வினை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிறத அண்ணனோட உரையின் மூலயமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக முனைவர் பட்ட ஆய்வாளர் ஜே காமாட்சி காயத்ரி அக்கா அவர்கள் சொன்ன மணிக்கு தொல்காப்பியரோட மெய்ப்பாட்டியலுக்கும் பரதரின் ரசக்கோட்பாடு அதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, ரெண்டுக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறத அக்காவுடைய உரையின் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி இருவருக்கும். கருத்துரை வழங்கி சிறப்பித்த தங்கச்சாமி அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் இணைந்துள்ள பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் ஓரிரு மண்ணிக்குடிகள் கருத்துரை வழங்கி சிறப்பிக்கலாம்.
ஒரே ஒரு நிமிஷம் மேடம். முதல்ல என் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிக்கிறேன். அருள்மொழி மேடத்துக்கு புகழை பேராசிரியர் ஆனதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இளங்கலை பேராசிரியராக வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாணவர் சந்திரகுமார் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியினுடைய மாணவர், எனக்கு 33 வருஷமாக பணிபுரிந்த அந்த பள்ளியினுடைய முதல் மாணவர் சந்திரகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம், அந்த மணிகண்டன் ஐயா பேசுறது முழுக்க நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுல அவர் சொன்னபடி வந்து வைகையை பற்றி ஏன் சொன்னாங்க அப்படிங்கும் போது வந்துன்னா நமக்கு பக்கத்துல இருக்கிறது அதிகமா தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால என்னமோ அவர் சொன்னார்ல இவ்வளவு பக்கங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா அதே இருக்கும்போது இந்த காவிரியை பத்தி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதான் ஏற்கனவே சொன்னதான், எம்மை மறந்தாலும் யாம் மறக்க மாட்டேன். காவிரியை பத்தி அழகான பாடலை பாடியிருக்காரு அப்பவே இளங்கோடிகள் வந்து சிலப்பதிகாரத்துல. அதே வரியில வரும்போது எம்மை மறந்தாலே யாம் மறக்க மாட்டோமால் அப்படிங்கிறது ஒரு வரி தான் வந்து அந்த மாதவியையும் கண்ண இவரையும் வீச்சு காரணமா இருந்ததுன்னு பாங்க. அதனால இந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப அருமையானது, தேவையானது. இதை பத்தி எங்களுடைய அத்தவேல் சார் இதை விட உட்கார்ந்து எழுதியிருக்காங்க, அருமையா பேச போறாங்க. நன்றிமா, நன்றி. நன்றி ஐயா. நிறைவாக நன்றியுரை நவில வருமாறு பேராசிரியர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சோ முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய அய்யனார் ஜானகிமாள் கல்லூரி தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் பன்னாட்டு அமைப்புகளோடு இணைந்து நிகழ்த்தக்கூடிய 155வது பன்னாட்டு இணைய வழியிலான திங்கள் வட்டம் இனிதே நிறைவுற்றிருக்கிறது. இந்த பன்னாட்டு ஆய்வரங்கத்திற்கு அனுமதி நல்கிய நம்முடைய கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும் நம் கல்லூரியினுடைய நிர்வாகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும் உண்மையாகவே ஒவ்வொரு திங்கள் வட்டமும் மிக அற்புதமாக மெருகேறி கொண்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக விளங்கக்கூடிய அருள்மொழிமா அவர்களுக்கும் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் மிக தருவாயில் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இந்த 155வது பன்னாட்டு ஆய்வரங்கம் இன்றைக்கு ஒரு புதிய சிந்தனையை புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கிறது என்றால் அது சிறப்புக்குரியதாக அமைகிறது. உண்மையாகவே புதிய சிந்தனையை அருள்மொழிமா அவர்கள் மாணவர்களும் பேச வேண்டும், ஆய்வாளர் செல்வங்கள் பேராசிரியர் மக்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னது உண்மையாகவே நல்ல சிந்தனைக்குரியதாக இருந்தது. ஆய்வாளர்களே சிந்திக்க வைப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதன் மூலமாக நம்முடைய முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் மிகுதியாக நம்முடைய கல்லூரியில் சேருவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைகிறதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே இப்படி ஒரு திங்கள் வட்டம் ஒரு சிறப்புக்குரியதாக அமைகிறது. இன்றைய இந்த 155வது பன்னாட்டு அளவிலான திங்கள் வட்டத்தில் இன்றைக்கு இரு சிறப்பு விருந்தினர்கள், குறிப்பாக நம்முடைய ஆய்வாளர் திரு ச. மணிகண்டன் அவர்கள். அவர் எப்போதுமே ஒரு துடிப்பு மிக்கவர், எதையும் சிறப்பாக சிந்திக்க வேண்டும், அதனை நன்கு செயல்படுத்த வேண்டும் என்ற நுண்மான் நுழைப்புலம் கொண்டவர். இன்றைக்கு தலைப்பு அற்புதமான தலைப்பு. நான் உண்மையாகவே நினைத்து பார்த்தேன், ஏதோ ஒரு முனைவர்பட்ட ஆய்வு நிறைவு பெற்றது போல இருந்தது. மிக அழகாக எடுத்துரைத்தார். ஆக பண்பாட்டு நிலையியல் பின்புலத்தில் சங்க இலக்கிய ஆறுகளை அடையாளம் கண்டிருக்கிறார். ஆக தொடக்கத்திலேயே அவர் கருதுகோளையும் சொன்னார். ஆய்வு சிக்கல்கள், நிலவியல்னா என்ன, ஆறுகள் பற்றிய தகவல்கள், எத்தனை ஆறுகள் இருக்கிறது என வகைப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் சங்ககால ஆறுகளை அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஆக பண்பாடுனா என்ன, நல்ல அருமையா பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை எல்லாம் முன்வைத்து மிக அழகாக சொன்ன தம்பி மணிகண்டன் அவர்கள். அவர்கள் உண்மையாகவே சந்திக்க வேண்டிய சில பேர்களை நான் இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன். நிலவியல் பற்றி பேசுறதுனால பாமை என கண்டிப்பாக அவர் சந்திக்க வேண்டும். அற்புதமான ஒரு பேச்சு நேற்று கூட நடந்தது. அது மாதிரி நெல் ஜெயராமனையும் அவர் சந்திக்கணும். அற்புதமான ரெண்டு பேருமே இந்த நிலையில் அடிப்படையில் அற்புதமான ஆய்வாளர்கள். அதே போல ஏற்கனவே அவர் குறிப்பிட்டு விட்டார் பத்துவலஜாளர் பாரதி அற்புதமான இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆக மிக அற்புதமான விளக்கங்கள். தனவங்கடேசன் ஐயா கேட்டது போல எல்லாமே அவர் தயாரிச்சு வச்சிருக்காரு. நான் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. வைகையாரை பற்றி சொல்லுவதற்கு தான் நேரம் இருந்தது அவருக்கு. எல்லாமே காவிரி எல்லாமே அவர் வச்சிருக்கிறாரு. அவர் 200 பக்கம் வச்சிருக்கேன்னு சொன்னார். ஆக அற்புதமான ஒரு மிகச்சிறந்த கருத்துரை நல்கிய திரு ஆய்வாளர்
சார் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இரண்டாவதாக நம்மோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட உண்மையாகவே நமக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தரக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ரெண்டு, ஒன்று கேரள பல்கலைக்கழகம், இன்னொன்று திராவிட பல்கலைக்கழகம். ரெண்டுமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு மிகச்சிறந்த நெருக்கத்துக்குரியவர்கள். குறிப்பாக விஷ்ணுகுமரன் நிறைய நமக்கு நம்ம கல்லூரிக்கு முனைவர் பட்ட ஆய்வு தந்திருக்கிறார். அதே மாதிரி விவேகானந்த கோபால் அவரும் அடிக்கடி நம்மோடு வரக்கூடியவர். இன்றைக்கு பல படைப்புகளை செய்யக்கூடிய மாரியப்பன் நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. பல்வேறு இதழ்களில் மொழிபெயர்ப்பு அவருக்கு நிறைய பரிசுகள் கிடைச்சிட்டு இருக்கு. ஆக அத்தகைய பல்கலைக்கழகத்திலிருந்து இன்றைக்கு பேசிய காயத்ரி அம்மா அவர்கள் அவங்க உரிய காரணத்தை சொல்லிட்டாங்க. அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவர்களால் பேச முடியலன்னு. ஆனாலும் மிகப்பெரிய தலைப்பு, உண்மையாகவே வியப்புக்குரிய தலைப்பு அந்த தலைப்பு. ஏன்னா தொல்காப்பீரையே நாம மிகப்பெரிய அடையாளத்தை கண்டிருக்கிறோம். அதனால தான் அவரை தொல்காப்பீரை சொல்கிற போது உடல் நிபுணத்துவம் பெற்றவர், உடல் ஆய்வு கூறுகளை மிக நுட்பமாக சொல்லக்கூடிய மெய்ப்பாட்டிகளை தொடர்றதே மிக கடினம். அதை உண்மையாகவே உரையாசிரியர்களை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ண முடியும். முதல்ல தொடக்கத்திலேயே மெய்ப்பாட சொல்றாரு, விளக்கத்தை சொல்றாரு, அப்புறம் நிலைக்கலன்கள் சொல்றாரு, அக கோட்பாடுகள் சொல்ற போது அதுக்கே பேர் வைக்கிறார், அவத்தைகள்னு வைக்கிறார். பேரே அவத்தைகள் அப்படின்னு வச்சிருக்காரு. ஆக அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அவங்க பிபிடி போடுறேன்னு சொன்னாங்க. அது போட்டிருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். அதனால அவங்க பேச்சு நம்மளால தெளிவாக கவனிக்க முடியவில்லை. ஆக காரணத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நம்ம அந்த பெண்ணோட காயத்ரி ரொம்ப அற்புதமாக பரதரினுடைய கோட்பாடுகள் உண்மையாகவே நாம பேசினா ரெண்டையும் புரிந்து கொள்ளவில்லைனா பேசவே முடியாது. ரசக்கோட்பாடுகளை உணர்ந்து கொள்வதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல ரசக்கோட்பாடை சொல்ல முடியாது. ஆக அத்தகைய பெருந்தகையவர்கள் இந்த தலைப்பை எடுப்பதற்கே மிகப்பெரிய துணிச்சல். ஆக அந்த வகையில் தொல்காப்பியனுடைய மெய்ப்பாடுகளையும் ரசக்கோட்பாடுகளையும் நன்கு உணர்ந்து அவங்க செய்தால் இன்னும் மிகப்பெரிய ஆளுமை அவர் பெறுவார். ஆக அத்தகைய பெருந்தகையவர்கள் இன்றைக்கு நம்முடைய திங்கள்வட்டத்தில் பேசியிருக்கிறது, பேசி மிகச்சிறந்த உரையை நல்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய தமிழ்துறை சார்பாக, தமிழாய் மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உண்மையாகவே மிகுதியான எங்களுடைய மாணவ செல்வங்கள், உண்மையாகவே நான் அன்பால பலமுறை சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் இணைவாங்க அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் உண்மையாகவே அருண்மொழியம்மா சொன்னா கண்டிப்பாக இணைஞ்சிருக்கிறாங்க. உண்மையாக அவங்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க. இப்போ ரெண்டு மூணு வாரமாக எங்களுடைய மாணவ செல்வங்கள் அவங்களுக்காண்டிதான் நம்ம இணைய சொல்கிறோம். நல்ல பயன்பெறுறாங்க, நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் பெறுறாங்க. ஆக அந்த மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர்கள் இருபால் உதவி பேராசிரியர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சிங்கப்பூரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள், இன்றைய கருத்துரை நல்கிய சுடர்வழி அவர்கள், ராமசாமி ஐயா அவர்கள், அதே போல் எங்களுடைய முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவர் தங்கச்சாமி அவர்கள், சிங்கப்பூரிலிருந்து இணைந்த ரத்ன வெங்கடேசன் அவர்கள், இப்படி பல பேர் இணைந்திருக்கிறார்கள். அத்துணை பெருமக்களுக்கும் எங்களுடைய தமிழ்துறை சார்பாகவும் தமிழாய்வு மையம் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக நிகழ்ந்திருக்கிறது. இதே போல் அடுத்த வாரம் கண்டிப்பாக 156வது வாரம் 3வது வருடத்தை இந்த பன்னாட்டு அளவிலான திங்கள் வட்டம் நிறைவுகிறது. ஆக அதற்கும் தாங்கள் அனைவரும் இணைந்து பயன்பெறுமாறு எங்களுடைய தமிழ்துறை சார்பாகவும் தமிழ்மையம் தமிழாய்வு மையம் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.